அன்புக்குரிய நண்பர்களுக்கு வணக்கம். வார்த்தைகளை கூட உரையுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பொதுவாக நாம் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கணும்னா நாம் முக்கியமாக எதிர்கொள்கின்ற பிரச்சனை பல உண்டு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், பேக்ரவுண்ட் மியூசிக், ராயல்டி ஃப்ரீ மியூசிக் அல்லது ஃப்ரீயான ஒரு மியூசிக்கை நாம் எப்படி பயன்படுத்துறது. ஒருவேளை ராயல்டி இருக்கக்கூடிய ஒரு மியூசிக்கை நம்ம பயன்படுத்தணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலே காலப்போக்கில் தடை செய்யப்படும். அதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதை யூடியூப் சேனல் வைத்திருக்கிற எல்லாரும் நாம் அறிவோம். முதன் முதலாக நீங்கள் யூடியூப் சேனலை தொடங்குறீங்கன்னா இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசுமாக பாருங்க. பொதுவாகவே நம்ம ஏதாவது ஒன்று நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் உடனே கூகுளில் போய் நம்ம சர்ச் பண்ணுறோம். அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ராயல்டி ஃப்ரீ மியூசிக், ஃப்ரீ டவுன்லோட், நோ காப்பிரைட், இப்படி அடைமுறையில் சேர்த்து நீங்கள் தேடினாலும் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய அந்த இணையதளங்களில் இருந்து பெறக்கூடிய அந்த மியூசிக்கானது, இசையானது முதலாவது யூடியூபால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அடுத்தடுத்து நீங்கள் போடும்போது அல்லது அதே ஏற்கனவே நீங்கள் பயன்படுத்திய அந்த வீடியோவுக்கும் அவர்கள் காலப்போக்கில் தடை தெரிவிப்பார்கள். இது காப்பிரைட் உள்ளது, இதை நீங்கள் தவறுகளாக பயன்படுத்தியிருக்கிறேன் சொல்லி. ஆகவே இதை நாம் மேற்கொள்வதற்கு நாம் என்ன செய்யலாம்? எப்போதுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃப்ரீ மியூசிக்கை நாம் எப்படி பெறலாம்? எனக்கு மியூசிக் தெரியாது, பாட்டு பயன்படுத்த முடியாது, ஆங்கில பாட்டுகளோ தமிழ் பாட்டுகளோ சினிமா பாட்டுகளோ பயன்படுத்த முடியாது எனும்போது நான் எப்படி இதற்குண்டான இசைகளை பெறுவது என்று சொல்லும்பொழுது அதற்கான காணொலி தான் இது. பாருங்கள், நீங்கள் கூகுளில் போயிட்டோ அல்லது எங்கே போய் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு தடை வரும். அதனால் யூடியூப்பே உங்களுக்கு வந்து நல்ல இசை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொன்னால், யூடியூப்குள்ளே போய் யூடியூப் ஸ்டூடியோன்னு இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே போங்க. அப்படி உங்களுக்கு ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போனீங்கன்னா இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்கோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆடியோ லைப்ரரின்னு ஒன்று இருக்கும். அந்த ஆடியோ லைப்ரரிக்குள்ளே போனீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ், மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் என்று சொல்லி எண்ணற்ற இசைகள் அங்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் ஏதனாலும் எடுத்து உங்களுடைய வரைவழிக்கு உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதற்கு எந்த காப்பிரைட்ஸ் எதுவும், அந்த சிக்கல்கள் எதுவுமே எதிர்காலத்திலோ எப்போதுமே வராது. ஏனென்றால் இது யூடியூபே நமக்கு கொடுக்குறாங்க. இது நமக்கு பல பேருக்கு தெரியாத ஒரு எளிமையான ஒரு விஷயம். ஒருவேளை நீங்கள் ஃபோனில் இருந்தீங்கன்னா இப்படி நேரடியாக போக முடியாது. டெஸ்க்டாப் சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் பண்ணீங்கன்னா, ஃபோனில் இருந்தால் கூட டெஸ்க்டாப் சைட்டுக்குள்ளே போய் பண்ணீங்கன்னா மிக எளிதாக இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு விரும்பி இசையை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய வீடியோக்குள்ளே நீங்கள் இதை சேர்த்து நீங்கள் ஒளிபரப்பலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று உறுதியாக நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.